புதுக்கோட்டை வேங்கை வயலில் அந்த மலம் கலந்த சம்பவத்தில் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள். அந்த விசாரணையும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களையே மீண்டும் மீண்டும் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்களும் களத்துக்கு வந்து பலமுறை அங்கே தான் இருந்தீங்க. களத்திற்கு அந்த வேங்கை வயலுக்கு போகும் பொழுது தடுக்கப்பட்டீர்கள். எதற்காக தடுக்கப்பட்டீங்க? என்ன காவல்துறை வந்து சொன்னாங்க? வேங்கை வயல் பிரச்சனை மட்டும் இல்லை, எந்த சாதிய பிரச்சனையிலையும் இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, மனித உரிமைக்கு விரோதமானது, நாகரிகத்துக்கு விரோதமானது, சட்டப்படி உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அரசு ஒரு முடிவு எடுக்கலைன்னு சொன்னால் அது என்னாகும் என்பதற்கு வேங்கை வயல் தான் ஒரு உதாரணம். உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு இவங்களுக்கு வந்து தடையாக இருப்பது, அது எந்த அரசுன்னு எந்த அரசு என்று நாம் பார்க்க வேண்டியதில்லை. அரசுகள் மாறினால் கூட ஆட்சி நிர்வாகம், காவல்துறையினுடைய அணுகுமுறை, அதில் இருக்கக்கூடிய சாதிய மேலாதிக்கத்தினுடைய ஒரு அழுத்தம், இதெல்லாம் மாற்றமடையாமல் தான் இருக்கு. அதனால தான் வந்து வேங்கை வயல் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும். குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலை, கண்டுபிடிக்கப்பட முடியலை என்பதை பொறுத்த வரைக்கும் அதில் உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியாத நியாயமான விஷயம் கூட இருக்கலாம். இப்போ எத்தனையோ பிரபலமான பல வழக்குகளில், கொலை வழக்குகளில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய உதாரணம், அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நிறைய உதாரணங்கள் தமிழ்நாட்டில் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியாமல். ஆனால் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலை என்பதற்காக அந்த தரப்பு தலித் மக்களையே வந்து குற்றவாளியை கூட்டில் நிறுத்துகிற இந்த மனநிலை. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, என்ன கேள்வின்னு சொன்னால், ஒருவேளை வந்து இவங்க ஒரு சாதி வெறியரை, ஒரு சாதியவாதியை, ஒரு தலித் அல்லாத ஒரு சமூக விரோதியை, இவர் தான் அந்த வேங்கை வயலில் அந்த மனித மலத்தை கலந்தார் அப்படின்னு நாளைக்கு போலீஸ் சொன்னால் கூட தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கூட எல்லார்டையும் காவல்துறை வந்து இது தலித்துகள் தான் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வலுவான கேம்பெயினை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு தலித்து ஒரு தெருவில் நடக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் நடப்பேன்னு சொல்கிறது வந்து யார் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரானதா அது கிடையாதுல்ல. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாள். இன்றைய நிலைமையில் அந்த டிஎன்ஏ சோதனைக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுக்கு உளவியல் நமக்கு போக வேண்டியதுக்கான தேவை அதுதான். நம்மளை அவங்க சொன்னது நாங்கள் கிராமத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது சரியில்லை, நம்ம அதை வந்து கண்டிக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய உளவியல் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்கிறக்காகத்தான் நம்ம அவங்கள பார்க்குறக்காக போகிறோம். எந்த விதமான காரணமும் இல்லாமல் காவல்துறை தடுத்து நிறுத்துது. எந்த சட்டத்தின் அடிப்படையில், எந்த உத்தரவின் அடிப்படையில் தடுக்கிறீங்க? இப்போ மேலே மலம் கலக்கப்பட்டிருக்குது. அந்த மலத்தை டெஸ்ட் பண்ணதில் ரெண்டு ஆண்கள் ஒரு பெண் அவங்களுடைய மலம்தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் செக் பண்ணும் அப்படின்றாங்க. இதுவே தப்பு இல்லையா? யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கலாம். அந்த மலம் வந்து யாருடைய டிஎன்ஏவோட பொருந்துகிறதோ அவங்க தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே. நிச்சயமாக இது வந்து திறந்த வெளியில் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கழிப்பறையாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் யாரோ ஒருத்தருடைய ஒரு 15-20 அடிக்கு மேலே போய் யாராவது அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்குது. திறந்த வெளி கழிப்பறைகள், திறந்த வெளியில் தான் வயல்வெளியை தான் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு அதில் போய் கலக்க நினைக்கிறவர், அவர் கையில் எது கிடச்சதோ அதுவும் கொண்டு போய் வருது. அப்போ இது யாருடைய மலம் என்பது கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸோட வேலையா, அல்லது யார் கலந்தாங்க என்பதை கண்டுபிடிக்கிறது நீங்கள் இதை பண்ணுறீங்களா? ரொம்ப ஒரு அதாவது ஏதாவது ஒன்று செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. சரி, இது நீங்கள் பரிசோதனை பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ காலதாமதம்? ஏறக்குறை இவ்வளோ காலம் கழித்து ஏன் இந்த டிஎன்ஏ என்ற முடிவுக்கு நீங்கள் வரீங்க? குரல் பரிசோதனைன்ற முறைக்கு இவ்வளவு காலம் கழித்து வேகமாக பண்ணுவதற்கு உங்களுக்கு எது தடையாக இருக்குது? எதுவாக இருந்தாலும் திறந்த புத்தகத்தை போல் மக்கள்கிட்ட சொல்லணும் என்பதற்கு மாறாக எல்லாவற்றையும் கூட இறந்த செய்தியை தப்பாக சொல்கிறது, துப்பாக்கி சூடில் இறந்தவங்க ஒரு எண்ணிக்கையாக இருக்குது, உங்கள் சொல்கிறது ஒரு எண்ணிக்கையாக இருக்குது. ஏன் அப்படி வந்து எல்லா அரசியலுமே ஏன் இப்படி நடக்கணும்? ஜனங்கள் தானே உண்மையான எஜமானர், அவங்ககிட்டயே வந்து நீங்கள் வந்து மறைக்கிறீங்க. வேங்கை வயலில் இருக்கக்கூடிய தலித்துகள் வந்து அங்கே மலம் கலந்த தண்ணீரை குடிச்சிட்டோம்னு அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், மனச்சாட்சி உள்ள எல்லோரும், யாரெல்லாம் மனித உரிமை மனச்சாட்சி இன்றைக்கி வந்து மனித உரிமைக்காக போராடுகிற எல்லாமே இப்போ தலித்துகள் நம்ம சொல்ல முடியாது. தலித்துகள் அல்லாத
இதற்காக கவனம் செலுத்துகிற எல்லா ஊடகமும் தலித்துகள் சொல்ல முடியாது. அப்போது மனச்சாட்சி உள்ள எல்லோருமே வந்து ரொம்ப ஒரு பெரிய உளவியல் பாதிப்பு உள்ளாகும். இதை அரசு உணரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியிருக்கு. அம்பேத்கருடைய நிர்ணயிப்பு சாதிய பெரும்பான்மை, அதுதான் இன்றைக்கி இந்த ஜனநாயகத்துக்கு எதிரின்னு சொன்னார். இங்கே வந்து சாதிய பெரும்பான்மை, பெரும்பான்மைங்கிறது எண்ணிக்கை, சாதியத்தினுடைய அந்த பெரும்பான்மை எண்ணிக்கை இருக்கு பாருங்கள், அதுதான் ஜனநாயகத்துக்கு மெய்யான ஒரு தடையார். இந்த சாதியை பயன்படுத்துகிற எல்லோருமே பெண்களைத்தான் கேடயமாக பயன்படுத்துகிறாங்க, பெண்களைத்தான் பகடக்காய்களாக பயன் வேங்கை வயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களைத்தான் கொண்டு வந்து கலெக்டரில் உட்கார வைக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையும் காணும், எல்லாம் பெண்களைத்தான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த பெண்கள் மேலே தான் சாதியத்தினுடைய ஒட்டுமொத்த சுமையும் போடுறாங்க. சாதியான படுகொலை கொலை செய்யப்படுறது பெரும்பாலும் பெண்கள் தான், பெண்கள் மூலமாகத்தான் சாதியை பாதுகாக்க முடியும். அதனால தான் எல்லா சாதி வரி நடவடிக்கையிலையும் பெண்களை கொண்டு வந்து கேடயமாக போடுறாங்க.